லாஸ்ட் டைம் நம்ம பேரிட்டி பார்த்தோம். ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்படி வந்து மாறுது, கோஆர்டினேட்டை வந்து மாற்றுறதுனால எக்ஸோ இசட் வந்து மைனஸ் எக்ஸோ மைனஸ் ஒய் மைனஸ் இசட்னு மாறுதுனால பொசிஷன் வெக்டாரு, வெலாசிட்டி, மொமெண்டம் இதெல்லாம் எப்படி எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஸ்கேலார்னா என்ன, அது வந்து இந்த மாதிரி இன்வர்ஷன் பண்ணுறப்ப மாறாது சைனு. வெக்டார்னா ஆர்டினரி வெக்டார், சைன் மாறும். அதே நேரத்தில் சீடோ ஸ்கேலார்னா சைனு மாறும், சீடோ வெக்டார்னா சைன் மாறாது. அதே மாதிரி சீடோ ஸ்கேலாரும் சொல்லிட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். அந்த சார்ஜி அந்த பேரிட்டி எப்போ ஃபெயிலியர் ஆகுது, வீக் இன்ட்ராக்ஷனில் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு ரெண்டு பேர் கெஸ் பண்ணாங்க. அதுங்க ஒரு ஆள் ஊங்கிறவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டு செஞ்சு அதை ஷோ பண்ணாங்க. மூணு பேருக்கு நோபல் பரிசு கிடைச்சது. அதை பற்றி நம்ம லாஸ்ட் டைமு டிஸ்கஸ் பண்ணோம். அது வீக் இன்ட்ராக்ஷனில் பேரிட்டி வந்து வயலேஷன் ஆகுது, மற்ற எல்லா இதுலேயுமே பேரிட்டி கன்சர்வ்ட் ஆகுது. இப்போ அதில் நேற்று விடுபட்டதில் ஒரு இன்ட்ரென்சிக் பேரிட்டின்னு இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் பேரிட்டி வந்து டிஃபைன் ஆகுது. எப்படி டிஃபைன் ஆகுதுங்கிறப்ப வெக்டாருக்கு வந்து சைன் மாறும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ வெக்டாருக்கு வந்து சைன் மாறும். இதெல்லாம் வந்து வெக்டார் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபோட்டானும் வந்து ஒரு வெக்டார் தான். ஃபோட்டானு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு வெக்டாரா ஏன்னு சொல்கிறோமே, வெக்டார் பொட்டன்ஷியல் அப்புறம் ஒரு ஸ்கேலார் பொட்டன்ஷியல் இது ரெண்டையும் சேர்ந்து ஃபோர் டைமென்ஷனல் வெக்டாராக ஃபோட்டானை குறிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவாக இருக்குது. ஆனாலும் இது ஒரு வெக்டாராக இருக்கிறதுனால பேரிட்டி வந்து சைன் வந்து மாறுது. இது வெக்டார் மேசானு இருக்க மேசான்ஸும் இது வெக்டார் தான். இந்த பார்ட்டிக்கிள்லாம் வெக்டாராக குறிக்கப்படுகிறது. இந்த பார்ட்டிக்கிளும் இந்த பார்ட்டிக்கிளும் வெக்டாராக குறிக்கப்படுது. ஃபோட்டானும் வெக்டாராக குறிக்கப்படுகிறது. வெக்டார் மேசான்ஸ் இருக்குதே இந்த கே ஒமேகா பை இதுவும் வந்து வெக்டாராக குறிக்கப்படுது. ஸோ வெக்டாருக்கெல்லாம் மைனஸும். அதேமாதிரி சீடோ ஸ்கேலருக்கும் சைன் மாறும், அதனால் இதுக்கு மைனஸ். ஸோ இந்த மூணு மைனஸை பார்த்துக்கோங்க. ஆனால் ஸ்கேலார் சொன்னோம், வெக்டார் சொன்னோம், அதில் சீடோ ஸ்கேலார் சீடோ வெக்டார்லாம் சொன்னோம். இந்த எலக்ட்ரான் பாசிட்ரான் குவார்க்கு ஆன்டி குவார்க்கு ஃபோட்டான் அப்புறம் இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டு பேரியான்லாம் இருக்குதே, இது எல்லாமே இதில் ஸ்கேலாரும் இல்லை, சீடோ ஸ்கேலாரும் இல்லை, வெக்டாரும் இல்லை, சீடோ வெக்டாரும் இல்லை. இதெல்லாம் வித்தியாசமான ஒரு ஆப்ஜெக்ட், அதை வந்து ஸ்பினார்னு சொல்கிறோம். ஸ்கேலார் இல்லாத வெக்டார் இல்லாத நடுப்பட்ட அதை ஒன்று, அதை ஸ்பினார்னு சொல்கிறோம். டிராக் ஈக்குவேஷனை ஓய் பண்ணக்கூடிய அந்த வேவ் ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து ஒரு கெட்டு வெக்டாராக குறிக்கிறோம், அது வந்து ஸ்பினார்னு பேர். ஸோ இந்த ஃபெர்மியான்ஸ் இருக்குதே, எலக்ட்ரான் மியூவான் டுவான், இது எலக்ட்ரான் மியூவான் டவு, இந்த பார்ட்டிக்கிள்லாம் வந்து ஃபெர்மியான் லெப்டான்ஸ், அதனுடைய ஆன்டி பார்ட்டிக்கிள். குவாண்டம் ஃபீல்டு தியரி ஒன்று சொல்லுது என்னென்னா, குவாண்டம் ஃபீல்டு தியரி சஜஸ்ட் தட் த பேரிட்டி ஆஃப் ஃபெர்மியான் இஸ் பிளஸ் ஒன். ஸோ எலக்ட்ரான் இஸ் ஏ ஃபெர்மியான், மியூவான்ங்கிறது ஃபெர்மியான், ஃபெர்மியான்னா ஸ்பின் ஹாஃப் இருக்கும், டிராக் ஈக்குவேஷனை ஒபே பண்ணும், ஸ்பினாராக குறிக்கப்படும், பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிளை ஒபே பண்ணும். ஸோ இந்த எலக்ட்ரான் மியூவான் டவான்லாம் இருக்குதே அதுக்கெல்லாம் ப்ளஸ் ஒன்றுன்னு பேரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு குவாண்டம் ஃபீல்டு தியரி சொல்கிறது. அதே மாதிரி குவார்க்கும் வந்து ஃபெர்மியான் தான், அதுக்கும் ப்ளஸ் ஒன்று சொல்கிறோம். இந்த எலக்ட்ரான் மியூவான் டவுக்கு ஆன்டி பார்ட்டிக்கிள் இருக்குதே, ஆன்டி ஃபெர்மியானுக்கு மைனஸ் ஒன்றுக்கு கொடுக்கணும். ஸோ இது ஃபெர்மியான், இது ஆன்டி ஃபெர்மியான், அதனால் மைனஸ். இது ஃபெர்மியான், இது ஆன்டி, அதனால் மைனஸ். ஃபோட்டானுக்கு அது வெக்டாராக இருக்கிறதுனால மைனஸ். சூடோஸ்கலராக இருக்கிறதுனால மைனஸ். இது வெக்டாராக இருக்கிறதுனால மைனஸ். இங்கே வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டு பேரியான்ங்கிறது மூணு குவார்க்குனால உருவாக்கப்பட்டிருக்குது. மூணு குவார்க்குனால ரெண்டு குவார்க்கு ஒன்று கொண்டு ஆன்டி பண்ணலனால ஒன்று மிஞ்சிடும், அதனால் இதுவும் இந்த இதே மாதிரி ப்ளஸ் ஒன். இதனுடைய ஆன்டி பார்ட்டிகள் இருக்கும் பாருங்கள், ஆன்டி புரோட்டான் ஆன்டி நியூட்ரான், அதுக்கெல்லாம் பேரிட்டி மைனஸ். ஸோ இப்படி தான் பேரிட்டி வந்து இன்ட்ரின்சிக் பேரிட்டி சொல்லப்படுகிறது. இது வந்து சில வேளை எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா மாறும்,
இப்போ எல் ஈக்குவல் டு ஜீரோ எஸ் ஈக்குவல் டு ஒன்றுங்கிற இந்த ஸ்டேட்டில் இருக்குது, அல்லது எஸ் ஈக்குவல் டு ஜீரோ எல் ஈக்குவல் டு ஜீரோங்கிற இந்த ஸ்டேட்டில் உள்ள இந்த பை மேசானது இதனுடைய இன்ட்ரென்சிக் பேரிட்டி மைனஸ் ஒன்னாக இருக்குது. இதே இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஆனோம்னா இந்த ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் மாறும். அப்படி மாறுறப்ப ஹையர் லெவலில் போகிறப்ப அது என்ன ஸ்பின்னுங்கிறது ஜீரோ இருக்கும். இதில் என்ன ஏன்னா மேசான்ஸ் ஆர் மேட் ஆஃப் டூ குவார்க், ஒரு குவார்க்குக்கு ஸ்பின் ஆஃப், இன்னொரு குவார்க்குக்கு ஸ்பின் ஆஃப். ஒரு குவார்க்கும் இன்னொரு குவார்க்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்ததுன்னா இப்படி எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வரும் ஸ்பின்ல, இப்படி மாறி இருந்ததுன்னா ப்ளஸ் ஒன் ஆகும். அதனால இது ரெண்டு குவார்க்குனால உருவாக்கப்பட்டதுனால மேசான்ஸினுடைய ஸ்பின்னு ஜீரோவாக இருக்கும் அல்லது ஒன்னாக இருக்கும். இப்படி இருக்கிறப்ப இந்த இது எல்லுங்கிறது ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம், இது மாறலாம். எக்ஸைட்டட் ஸ்டேட்லன்னா ஹையர் லெவலுக்கு போகிறப்ப எல் ஈக்குவல் டு ஒன்றுன்னு ஆகலாம். அப்போ இந்த பையனுடைய இது வந்து பேரிட்டி வந்து மைனஸ் ஒன்று கூட இன்னொரு மைனஸ் ஒன்று மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இது எல்லாமே கிரவுண்டு ஸ்டேட்டில் தான் இந்த அசைன்மெண்ட். அப்புறம் பேரிட்டி வந்து ஒரு மல்டிப்ளிகேட்டிவ் குவாண்டம் நம்பர். இப்போ வந்து ஒரு ரியாக்டண்ட்டை ஏதோ ரெண்டு ரியாக்ட் ஆகி ரெண்டு ரிசல்ட்டை கொடுக்குது ரெண்டு ப்ராடக்டை. அப்போது ரியாக்டண்ட்டில் ஏபி ஏ ப்ளஸ் பி சீக்குவல் டு சி ப்ளஸ் டின்னு கொடுத்ததுன்னா ஏனுடைய பேரிட்டி ப்ளஸ் பீனுடைய பேரிட்டி, இல்லை ப்ளஸ் கிடையாது ஏனுடைய பேரிட்டி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பீனுடைய பேரிட்டி. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி பேரிட்டி ஆஃப் த சி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த பேரிட்டி ஆஃப் த டி, இந்த ரெண்டும் வந்து கன்சர்வ்ட் ஆகணும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். ஆனால் இது வந்து வீக் இன்ட்ராக்ஷனில் கன்சர்வ்ட் ஆகாது. இது நான் லாஸ்ட் டைம் சொல்ல விட்டுட்டேன், அதனால் இதை தொடர்ந்து சொல்கிறேன். இன்றைக்கி உள்ள டாப்பிக்கு நம்ம போகலாம். இன்றைக்கி வந்து லெக்சர் 7 எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸில் சார்ஜ் கான்ஜிகேஷன் பேரிட்டி மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி டிஸ்க்ரீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டிஸ்க்ரீட் சிமெட்ரி, இதெல்லாம் இந்த சார்ஜ் கான்ஜிகேஷன் பேரிட்டி டைம் ரிவர்சல் இந்த மூணுமே டிஸ்க்ரீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பேர். அதாவது ப்ளஸ்ஸாக மைனஸாக மாற்றுறோம். மற்றதெல்லாம் கண்டினியூஸாக இருக்கும். ஒரு லாரன்ஸ் பூஸ்ட்னா கண்டினியூஸ் வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ரொட்டேஷன்னாலும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கண்டினியூஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிளாக ரொட்டேட் பண்ணிகிட்டே வரலாம். இது வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். எக்ஸ்ஒய் இசட்டை ரிவர்ஸ் பண்ணது பேரிட்டி. சார்ஜ் இருக்கிறதெல்லாம் மைனஸ் சார்ஜ் போட்டோம்னா அது வந்து சார்ஜ் கான்ஜிகேஷன். டைம் இருக்கிறதெல்லாம் மைனஸ் டி போட்டோம்னா டைம் ரிவர்சல். ஸோ அந்த டிஸ்கிரிப்டிவ் சிமெட்ரியில் ரெண்டாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சார்ஜ் கான்ஜிகேஷன். இன்றைக்கி பார்க்குறோம் சார்ஜ் கான்ஜிகேஷன்னா என்ன. சேஞ்சிங் த சைன் ஆஃப் த சார்ஜ், ப்ளஸ் சார்ஜ் வந்ததுன்னா அந்த இடத்துலலாம் மைனஸ் சார்ஜ் போடணும். இதுதான் முதல்ல உள்ள டெஃபினிஷனாக இருந்தது எலக்ட்ரோ டைனமிக்ஸில். இது ஏற்கனவே சார்ஜ் கான்ஜிகேஷனுங்கிற இந்த கான்செப்ட் எலக்ட்ரோ டைனமிக்ஸிலே வந்துவிட்டது. இப்போ பார்ட்டிக்கிள் ஃபிசிக்ஸில் அதை ஜெனரலைஸ் பண்ணுறப்ப இது மட்டும் போதுமானதாக இல்லை, அந்த டெஃபினிஷனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியிருக்குது. அது என்னென்னா இன் ஜெனரல் சேஞ்சிங் த பார்ட்டிக்கிள் இன்டு ஆன்டி பார்ட்டிக்கிள். சார்ஜ் கான்ஜிகேஷன்னா என்னென்னா பார்ட்டிக்கிளை ஆன்டி பார்ட்டிக்கிளாக மாற்றும், ஆன்டி பார்ட்டிக்கிளை பார்ட்டிக்கிளாக மாற்றும், ஆண்டு வைஸ் வர்சா. அதான் பார்ட்டிக் சார்ஜ் கான்ஜிகேஷனுங்கிற ஆப்பரேட்டர் ஒரு சார்ஜ் கூட ஆப்ரேட் ஆனிச்சுன்னா அந்த சார்ஜினுடைய சைனை மாற்றும். பார்ட்டிக்கிள் கூட ஆப்ரேட் பண்ணுன்னா ஆன்டி பார்ட்டிக்கிளில் கொடுக்கும், ஆன்டி பார்ட்டிக்கிள் கூட ஆப்ரேட் பண்ணால் பார்ட்டிக்கிளை திரும்ப கொடுக்கும். ஸோ இதுதான் சார்ஜ் கான்ஜிகேஷன் இன் ஜென்ரலாக உள்ள டெஃபினிஷன். அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்ட்டிக்கிள் ஃபிசிக்ஸ். சார்ஜ் கான்ஜிகேஷன் ஆப்ரேட்டிங் ஆன் ஏ பார்ட்டிக்கிள் கிவ்ஸ் ஆன்டி பார்ட்டிக்கிள். சார்ஜ் கான்ஜிகேஷன் ஆப்ரேட்டர் பார்ட்டிக்கிளோட ஆப்ரேட் பண்ணிச்சுன்னா ஆன்டி பார்ட்டிக்கிளை கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன். சார்ஜ் கான்ஜிகேஷனுங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். பார்ட்டிக்கிளை ஆன்டி பார்ட்டிக்கிள் இருக்கிற இடத்தெல்லாம் ஆன்டி பார்ட்டிக்கலாக மாற்றினா என்ன ஆகும், எலக்ட்ரான் இருக்கிற இடத்தெல்லாம் பாசிட்டானாக மாற்றினா, ப்ரோட்டான் இருக்கிற இடத்தெல்லாம் ஆன்டி ப்ரோட்டானாக மாற்றினா, ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறதெல்லாம் மைனஸ் சார்ஜில் மாற்றினோம்னா என்ன நடக்கும், அப்படி வறுமையே ஒரு ப்ராசஸ் அது ஃபிசிக்கலாக பாசிபிளா, தட் இஸ் அ திங். நோட், சார்ஜ் கான்ஜிகேஷன் கேன் பி அப்ளைட் டு நியூட்ரல் பார்ட்டிகிள்ஸ் ஆல்சோ. சார்ஜ் கான்ஜிகேஷன் இந்த கான்செப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் த சைன் ஆஃப் த சார்ஜ், ப்ளஸ் சார்ஜாக இருந்தால் மைனஸாக மாற்றும், சார்ஜ் ஜீரோவாக இருந்ததுனா அப்போ மாற்றாது தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எலமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸில் சார்ஜ் கான்ஜிகேஷன்னா பார்ட்டிகிளை ஆன்டி பார்ட்டிகிளாக மாற்றக்கூடியது. சில பார்ட்டிகளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரான் இருக்குது,
நியூட்ரானுக்கு சார்ஜ் ஜீரோ. அதில் சார்ஜ் கான்ஜுகேஷன் பண்ணால் அதே தானே வரும்னு நீங்கள் நினைக்கலாம், அப்படி இல்லை, ஆன்டி நியூட்ரானை கொடுக்கும். ஏன்னா அது இன்டர்னலாக சார்ஜஸ்னால உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ சார்ஜ் கான்ஜுகேஷன்னா ஜென்ரலாக பார்ட்டிக்கிளை ஆன்டி பார்ட்டிக்கிளாக மாற்றுது. நியூட்ரானுக்கு ஆன்டி நியூட்ரான் இருக்குது, அதனால் சார்ஜ் கான்ஜுகேஷன் நியூட்ரானுக்கு அப்ளை பண்ணணும்னா ஆன்டி நியூட்ரானாக கொடுக்கும். சார்ஜ் கான்ஜுகேஷன் கேன் பி அப்ளை டு நியூட்ரல் பார்ட்டிகிள்ஸ் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள், சார்ஜ் கான்ஜுகேஷன் கன்வெர்ட்ஸ் நியூட்ரான் இன்டு ஆன்டி நியூட்ரான். நியூட்ரானை ஆன்டி நியூட்ரானாக மாற்றுகிறது சார்ஜ் கான்ஜுகேஷன். அப்போ எல்லா பார்ட்டிகளுக்கும் ஆன்டி பார்ட்டிகள் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அதுவுமே இல்லை. இது நியூட்ரல் பார்ட்டிகளுக்கு ஆன்டி நியூட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், சார்ஜ்லெஸ் பார்ட்டிகளுக்கு, எல்லா சார்ஜ்லெஸ் பார்ட்டிகளுக்கும் அப்போ ஆன்டி நியூட்ரான் உண்டா, ஆன்டி பார்ட்டிகள் உண்டா அப்படின்னா கிடையாது. எனக்கு என்ன இருந்த போதிலும், சம் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் ஆர் தேர் ஓன் ஆன்டி பார்ட்டிகிள்ஸ். சில பார்ட்டிகள் தனக்குத்தானே ஆன்டி பார்ட்டிகளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோட்டான்ஸ் அண்ட் மேசான்ஸ் லை அட் த சென்டர் ஆஃப் த ஆக்டெட். ஆக்டெட்டு சொன்ன பாருங்க, படம் போட்டமே, இப்படி இப்படி போட்டு இப்படி போட்டு போட்டு படம் போட்டமே, அதில் நடுவில் வரக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் ஈட்டா, பை ஜீரோ, பை, ஒமேகா, இதெல்லாம் இருக்குதே, இதெல்லாம் வந்து மேசான்ஸ். இதெல்லாம் சார்ஜ் இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் மேசான்ஸ், இது சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கிள். தீஸ் பார்ட்டிகிள்ஸ் னுடைய ஆன்டி பார்ட்டிக்கிள் இதே தான், நியூட்ரான் சார்ஜ்லெஸ், நியூட்ரான் சார்ஜ்லெஸ். ஆனால் அதுக்கு வந்து சார்ஜ் கான்ஜுகேஷன் போட்டால் ஆன்டி நியூட்ரான் வரும். பை ஜீரோ சார்ஜ்லெஸ், அதுக்கு சார்ஜ் கான்ஜுகேஷன் போட்டோம்னா அதே தான் வரும். நான் சார் இப்படி குழப்பமாக சொல்கிறாங்களேன்னா, இது மூணு குவார்க்கினால் உருவாக்கப்பட்டது. மூணு குவார்க்கில் உருவாக்கப்பட்டது, ஒன்று 2/3, இன்னொன்று -2/1/3, -1/3. அப்போ மாறுறப்ப வந்து அந்த அப்பு டவுனாக மாறும், டவுனாக அப்பு பாரு ஆன்டி அப்பாக மாறும், டவுனு ஆன்டி டவுனாக மாறும். அப்படி மாறுறப்ப அந்த காம்பினேஷன் வேறு. இந்த பை ஜீரோ ஈட்டா பை ஒமேகாலாம் எப்படி கம்பைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதெல்லாம் ரெண்டு குவார்க்கினால் உருவாக்கப்பட்டது, ரெண்டு குவார்க்கனுடைய காம்பினேஷன்ஸுனால் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு இந்த அளவு தான் நான் சொல்லவே முடியும். அப்பும் ஆன்டி அப்பும் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்கலாம், அது மட்டும் இல்லை சொல்யூஷன். அப்பும் ஆன்டி அப்பும் சேர்ந்து உருவாகியிருக்கலாம், அல்லது டவுனும் ஆன்டி டவுனும் சேர்ந்து உருவாகிருக்கலாம், அதை மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு அப்படி நான் டீட்டெயிலாக ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஏன்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தி குவார்க்கு அண்ட் ஆன்டி குவார்க். ஒரு பர்டிகுலர் குவார்க்கு அப்பு குவார்க்கு, அப் ஆன்டி அப்பு, டவுனு ஆன்டி டவுனு, இதனுடைய லீனியர் காம்பினேஷன் எப்படி எப்படி மாறி மாறி வருதுங்கிறதா தீஸ் பார்ட்டிகிள்ஸ். உதாரணத்துக்கு சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்காக, அப்பும் அப்பு பார் மட்டும் இருக்குதா வச்சுக்கலாம், அப்படி இல்லை, அது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் திங்ஸ். அப்பு அப்பு பார் மட்டும்தான் சேர்ந்து இந்த பார்ட்டிகளை உருவாக்குதுன்னா, அதுக்கு வந்து சார்ஜ் கான்ஜுகேஷன் கொடுத்தா என்னாகும், அப்பு ஆன்டி அப்பா மாறும், ஆன்டி அப்பு அப்பா மாறிடும். அப்போ அதே காம்பினேஷன் தான் ரிட்டைன் ஆகும். அதனால் இந்த பார்ட்டிகிள்ஸினுடைய ஆன்டி பார்ட்டிகிள் இவைகளே தான். டியூ டு சார்ஜ் கான்ஜுகேஷன், சம் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் சேஞ்ச் அண்ட் சம் அதர் ரிமைன் சேம். சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் மாறுது, மற்றது மாறுறதில்லை சார்ஜ் கான்ஜுகேஷன்னால். எப்படி நம்ம முதல்ல அங்கே ஜென்ரலாக ஒரு ஐடியா நம்ம சொன்னோமோ, பேரிட்டியில் எக்ஸ்ஒய்இசெட்னால மாறுதுனால என்னெல்லாம் மாறுதுன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி சார்ஜ் மாறுவதனால எதெல்லாம் மாறுது, எதெல்லாம் மாறலை சார்ஜ் கான்ஜுகேஷன்னால. ஸோ அண்டர் சார்ஜ் கான்ஜுகேஷன், குவான்டிட்டிஸ் தட் சேஞ்ச் இன் சைன் அல்லது மாறும், ஏதோ ஒரு வகையில் மாறும். குவான்டிட்டிஸ் டூ நாட் சேஞ்ச், எதெல்லாம் மாறாதுங்கிறத இங்கே எழுத போகிறோம். எதெல்லாம் மாறும், சார்ஜ் கான்ஜுகேஷன்னா மெயினாகவே அது சார்ஜ் தான். சார்ஜ் இருக்கிற இடத்துலாம் ப்ளஸ் சார்ஜ் இருக்கிற இடத்துல மைனஸ் சார்ஜ் மாறும். ஓகே, நெக்ஸ்ட்டு பேரியான் நம்பர்னா, பேரியான்னா என்னன்னா ப்ரோட்டான் நியூட்ரானுங்கிறதெல்லாம் காம்போசிட் பார்ட்டிகிள்ஸ். தே ஆர் மேட் ஆஃப் த்ரீ குவார்க்ஸ். அந்த த்ரீ குவார்க்ஸ்க்கு ஆன்டி குவார்க்கெல்லாம் மாத்துறப்ப அந்த நம்பரே மாறும். பேரியான் நம்பர் ஆன்டி பேரியான் நம்பர்னு இருக்குது. சரி, பேரியா நம்பர் பிளஸ் ஒன்றுங்கிறது பேரியானுக்கு, புரோட்டான் நியூட்ரானுங்கிறது பேரியான், அதனுடைய பேரியா நம்பர் பிளஸ் ஒன்று.
அதேனுடைய ஆன்டி பேரியான் ஆன்டி புரோட்டானுக்கு பேரியான் நம்பர் மைனஸ். ஸோ பேரியான் நம்பர் வந்து மாறுது, புரோட்டான் ஆன்டி புரோட்டானாக மாறுது, நியூட்ரான் ஆன்டி நியூட்ரானாக மாறுதுனால அதை ஒரு நம்பராக குறிக்கிறாங்க. ஸோ பேரியான் நம்பருங்கிறது பார்ட்டிகிள்ஸுக்கு ப்ளஸ் ஒன்று, ஆன்டி பார்ட்டிகிள்ஸ் ஆன்டி பேரியானுக்கு மைனஸ் ஒன்று. அதே மாதிரி லெப்டான்ஸுன்னா என்னன்னா அந்த எலக்ட்ரானு மியூவானு டவான்லாம் இருக்குதே அதெல்லாம் லெப்டான். அதே மாதிரி நியூட்ரினோஸ் இருக்குது பாரு, நியூட்ரினோவில் மூணு இருக்குது, எலக்ட்ரானில் மீடியம் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் செகண்டு தேர்டு ஜெனரேஷன் மூணு வகையான எலக்ட்ரான் இருக்குது, அதான் எலக்ட்ரான் மியூவான் டவான். அது வர்றப்ப அதனோட சேர்ந்து நியூட்ரினோஸ் வருது, இது எல்லாமே லெப்டான். இந்த லெப்டானுடைய நம்பரு மாறுகிறது எப்போ பார்ட்டிக்கிளுக்கு ஆன்டி பார்ட்டிக்கிளுக்கு மாறுது. அதே மாதிரி குவார்க்கு மாறும், குவார்க்கு வந்து ஆன்டி குவார்க்காக மாறும். ஸோ அதை நான் எழுத விட்டுருக்குறேன், அதை தனித்தனியாக போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டேஞ்ச்னஸ்ஸு சாமு பியூட்டி ட்ருத்து அப்பு டவுனுங்கிறது குவார்க்கு. ஸோ அந்த குவார்க்கை வந்து ஃப்ளேவர்னு சொல்கிறோம், கலரு ஒவ்வொரு குவார்க்குக்கும் இருக்குதுன்னு சொன்னோம் ஏற்கனவே. ஃப்ளேவர்னா ஸ்மெல்லு, கலர்னா நம்ம விஷன் பண்ணக்கூடிய கலர், இதெல்லாம் இருக்குதுன்னு இவங்க கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக பேரெலாம் கொடுப்பாங்க. இதை முதல்ல பாட்டம் டாப்னு தான் பேர் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக பேரை மாற்றுறாங்க குவார்க்கில். அப்பு டவுனு பாட்டம் டாப்புங்கிறது எல்லாமே கன்ஃபியூஸ் வேறு ஆகுது, அப்பு இது டாப்பு இது பாட்டம் இது டவுனு அப்படிங்க, பாட்டம் வேறு டவுன் வேறையான்னு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு இதுக்கு பேரை வேற மாற்றி கொஞ்சம் அழகாக்கணுக்காண்டி அப்பு டவுனு பியூட்டி ட்ருத்து ஸ்டேஞ்சு சாமுங்கிறது இதெல்லாம் குவார்க்கு. ஒவ்வொரு குவார்க்குமே மூணு வகையான கலரில் இருக்குது, ஒவ்வொரு குவார்க்குமே ரெட்டு ப்ளூ க்ரீனுங்கிற மூணு கலரில் இருக்கும். ஸோ அந்த கலரு வந்து சார்ஜ் கான்ஜிகேஷனால் ரெட் கலரில் இருந்ததுன்னா ஆன்டி ரெட்டாக மாறும், ப்ளூனா ஆன்டி ப்ளூவாக மாறும், க்ரீனா ஆன்டி க்ரீனாக மாறும். இந்த ஸ்டேஞ்ச்னஸ்ஸுங்கிற கான்செப்டு நம்ம அந்த ஆர்க்டெக்ட் பிரிக்கிறப்ப கொண்டாந்ததை நான் சொன்னேன் அந்த ஸ்டோரியை, அந்த காலத்தில் எப்படி பிரித்தாங்க, ஸ்டேஞ்ச்னஸ் எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த காலத்தில் சொன்னேன். அந்த ஆர்க்டெக்ட் உருவாகிறப்ப சில பார்ட்டிக்கிள் வந்து உருவாக்குறதுக்கு குறையா நேரமும் டிகே ஆகுதுக்கு வந்து நிறையா நேரமும் ஆகுது, அந்த பார்ட்டிக்கிள்லாம் வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுது, ரெண்டு ரெண்டாக தான் வருது. ஸோ அந்த பார்ட்டிகிள்ஸ்க்கெல்லாம் ஏதோ ஸ்டேஞ்சாக பிஹேவ் பண்ணதுனால ஸ்டேஞ்ச் நம்பர் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஸ்டேஞ்ச் நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதிலிருந்து குவார்க்கு மாடலை கொண்டாந்தாங்க, குவார்க்கு மாடல் கொண்டாந்தப்பறம் தான் தெரியுது அதில் ஸ்டேஞ்ச் குவார்க்கு இருக்கிறதுனால தான் அந்த ஸ்டேஞ்ச்னஸ் நம்பர் வந்திருக்குதுன்ட்டு. ஸோ ஸ்டேஞ்ச்னஸ் வருவதற்கு காரணம் அந்த ஸ்டேஞ்ச் குவார்க்கு, அந்தனால அது உருவாக்கப்பட்டிருக்குது, இதில் ஸ்டேஞ்ச் குவார்க்கும் அதுக்குள்ளார இருக்குது. ஸோ ஸ்டேஞ்ச்னஸ்ஸு சாமு பியூட்டி ட்ருத்து அப்பு டவுனுங்கிறதெல்லாம் குவார்க்கு, அந்த குவார்க்கும் வந்து மாறும், ஆன்டி குவார்க்காக மாறும். குவான்டிட்டிஸ் டு நாட் சேஞ்ச், எதெல்லாம் மாறாதுங்கிறது பெற சொல்கிறேன். இது வந்து நம்ம எலமெண்ட்ரி பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்லாம் வருதுனால இதே சார்ஜு இங்கே எலக்ட்ரோ டைனாமிக்ஸ்லேயும் வருது, சார்ஜ் இருக்கிறதுனால தான் கரண்ட் வருது, சார்ஜினுடைய சைன் மாறுறப்ப கரண்டினுடைய சைன் மாறிடும். எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது 1/4πε0 க்யூ பை ஆர் ஸ்கொயர்னு வரும், அப்போ அந்த க்யூனுடைய சைன் மாறுதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டும் மாறுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்டினால் உருவாக்கப்படுகிறது, கரண்டினுடைய சைன் மாறுதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய சைன் மாறும். ஸ்கேலார் ஃபீல்டுங்கிறது வந்து சார்ஜினால் உருவாக்கப்படுகிறது, சார்ஜினுடைய சைன் மாறுதுனால ஸ்கேலார் ஃபீல்டு மாறுது. வெக்டார் ஸ்கேலார் பொட்டன்ஷியல், ஸ்கேலார் அண்ட் வெக்டார் பொட்டன்ஷியல், வெக்டார் பொட்டன்ஷியல் கரண்டுனால உருவாகுது. கரண்ட் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் பொட்டன்ஷியலில் ஸ்கேலார் வந்து ஸ்டாட்டிக் சார்ஜினால வருது, வெக்டார் பொட்டன்ஷியல் மூவிங் சார்ஜினால வருது. ஸ்கேலார் பொட்டன்ஷியல் அண்ட் வெக்டார் பொட்டன்ஷியல்னால வெக்டார் பொட்டன்ஷியலால் மேக்னெட்டிக் ஃபீல்டும், ஸ்கேலார் பொட்டன்ஷியல் அண்ட் வெக்டார் பொட்டன்ஷியலினுடைய சேஞ்சினால எலக்ட்ரிக் ஃபீல்டும் உருவாகுது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரோ டைனமிக்ஸ் இருக்குது, நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளார இப்போ போகலை, இருந்தாலும் அதை ஒரு கண் வச்சுருக்குறோம். எதெல்லாம் மாறாதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப எல்லாம் தெளிவாக இருக்கணும், ஏன்னா இடையில சில தியரிஸ் வந்து கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணுச்சு. அதில் என்னன்னா ஆன்டி பார்ட்டிகிள்ஸினுடைய எனர்ஜி நெகட்டிவ்ன்னு முதல்ல, அதாவது டிராக் ஈக்குவேஷனில் பார்க்குறப்ப நெகட்டிவ் எனர்ஜி வருது, அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ஆன்டி பார்ட்டிகிள் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நிறையா பேர் நினச்சிக்கிடுவான் ஆன்டி பார்ட்டிகளுடைய எனர்ஜி நெகட்டிவ்னு. அப்படி இல்லை, நெகட்டிவ் எனர்ஜியில் உள்ள எலக்ட்ரான் மிஸ் ஆகுது, அந்த மிஸ் ஆகுதுனால தான் அந்த பார்ட்டிகிள் உருவாகுது, மைனஸ் ஆஃப் மைனஸ் மாதிரி.
மிஸ் ஆகுதுனால வரக்கூடிய அந்த பார்ட்டிகிள் இருக்குதே அதனுடைய எனர்ஜி பாசிட்டிவ் தான். ஸோ மிஸ் ஆகுதுனால வரக்கூடிய பாசிட்டான் இருக்குதே அந்த இது வந்து நல்லா பார்க்கணும்னா நம்ம நம்மளுடைய நாலெட்ஜில் அது புரிஞ்சுக்கிட முடியாது. டிராக் ஈக்குவேஷனை மட்டும் வச்சு அதில் புரிஞ்சுக்கிட முடியாது. அது வந்து ஃபீல்டு தியரிக்குள்ளார வந்தால் தான் அது புரிஞ்சுக்கிட முடியும். எனர்ஜி மாசு எல்லாமே பாசிட்டான் ஆன்டி பார்ட்டிகளுக்கு, ஆன்டி பார்ட்டிகளுக்கும் மாசு எனர்ஜி எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ அது நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டில் ஃபில் ஆனது வந்து அன்ஃபில்டாக இருக்குது, அப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். மாசு எனர்ஜி மொமெண்டம் ஸ்பின்னு விலாசிட்டி ஆக்சலரேஷன் எதுலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இதை சொல்லிடலாம். இதனுடைய டைமென்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டைமென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக புரியும். மாசுக்கு டைமென்ஷன் எம்மு மட்டும் இருக்குது, எனர்ஜிக்கு டைமென்ஷன் எம்மு எல்லு டி பவர் அந்த இதெல்லாம் வருது, மைனஸ் ஒன்னா எம்எல் டி பவர் மைனஸ் டூ இன்டு எல்லு. ஸோ அந்த எனர்ஜிக்கு வந்து சார்ஜ் இல்லை அந்த அந்த டைமென்ஷனில். மொமெண்டங்கிறது மாஸ் இன்டு விலாசிட்டி, மாஸ்லேயும் சார்ஜ் இல்லை, விலாசிட்டிங்கிறது டிஆர் பை டிடி அதுலேயும் சார்ஜ் இல்லை. அதேமாதிரி அந்த ஸ்பின்னுங்கிற அந்த குவாண்டம் நம்பர்லேயும் வந்து சார்ஜ் இல்லை. ஸ்பின்னுங்கிறது வந்து பவுலிஸ் வெக்டார்னால் பவுலிஸ் மேட்ரிசஸ்னால் குறிக்கப்படுகிறது அல்லது டிராக் மேட்ரிசஸ்னால் குறிக்கப்படுகிறது, அதில் சார்ஜ் வரல. ஸோ இதனால் இந்த இந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே சார்ஜ் காஞ்சிகேஷனால் மாறாது, இவைகளெல்லாம் சார்ஜ் காஞ்சிகேஷனால் மாறக்கூடியது. லாரன்ஸ் ஃபோர்ஸ்ன்றது, லாரன்ஸ் ஃபோர்ஸுங்கிறது சார்ஜினால் இருக்குது. ஸோ இதில் சார்ஜ் வரக்கூடியது எல்லாமே இங்கே மாறினாலும் சார்ஜ் வரக்கூடியது மாறாததும் ஒன்று இருக்கிறது, அது லாரன்ஸ் ஃபோர்ஸ். எஃப்ங்கிறது கியூ இன்டு இ ப்ளஸ் வி கிராஸ் பி அப்படிங்கிறது வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ். இங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, விங்கிறது விலாசிட்டி ஆஃப் ஏ சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டெலாம் இருக்குது, அதில் ஒரு சார்ஜ் வந்து விங்கிற விலகத்தில் வந்ததுன்னா அந்த சார்ஜ் மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலையும் உருவாக்கப்படக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு பேர். இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸு சார்ஜ் காஞ்சிகேஷனால் மாறாது சைனு. ஏன் மாறாதுன்னா இந்த ரெட் கலரில் போட்டிருக்கோம்ல அதெல்லாம் சைன் மாறும், எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறும். ஓகே சார், இது ஒரு மைனஸ் சைன் மாறும், பி மாறும், இது ஒரு மைனஸ் சைன் மாறும். ஸோ டோட்டலாக இங்கேயும் ஒரு மைனஸ் இங்கேயும் ஒரு மைனஸ், ஸோ மைனஸ் அவுட் சைடில் எடுத்துக்கலாம். சார்ஜ் ஏற்கனவே மைனஸில் ஒன்று மாறும், சார்ஜ் தான் மாறுதான், அப்போ மைனஸாக மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடுது. ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து மாறாது. சார் இன்ட்ரின்சிக் பேரிட்டிக்கு வந்து இதை மாதிரி டேப்லர் காலம்லாம் போட்டிங்களா சார்? சார்ஜ் காஞ்சிகேஷன் குவாண்டம் நம்பருக்கு ஏதாவது இதை மாதிரி டேபிள்லாம் போடலாமான்னா நீங்கள் நெட்டில் எங்கே தேடினாலும் அந்த டேபிள் இருக்காது. இது நம்ம உருவாக்கப்பட்ட ஒரு உற்பத்தின ஒரு டேபிள் டேபிளர் காலம், பார்த்தாலே தெரியும் பார், இந்த கலர்லேயே இருக்கும் இந்த கலர்லேயே இருக்கும் இந்த மாதிரி. சார்ஜ் காஞ்சிகேஷனுக்கும் நம்பர் இருக்குது. அது எதுக்கெல்லாம் நம்பர் கொடுத்துருக்குது, எதுக்கெல்லாம் நம்பர் நாட் அவைலபிள் நாட் அப்ளிகபிள் அப்படின்னா, ஃபோட்டான்ங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் நம்ம ஃபோட்டான் சொல்கிறோம். ஃபோட்டான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் இருக்குதே, அதாவது ஃபோர் வெக்டார்ஸ் இருக்குதே, அதனுடைய சார்ஜ் காஞ்சிகேஷனால் மாறுகிறது. அது இப்போ தான் பார்த்தோம், வெக்டார் பொட்டன்ஷியல் ஸ்கேலார் பொட்டன்ஷியல்லாம் மாறுது. அதனால் ஃபோட்டான்ங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கிறதுனால சார்ஜ் காஞ்சிகேஷன் மாறுது. ஸோ அண்டர் சார்ஜ் காஞ்சிகேஷன் அதே பார்ட்டிகள் தான் அது மாறுது, அதனுடைய சைன் வந்து சார்ஜ் காஞ்சிகேஷன் குவாண்டம் நம்பர்னு சொல்கிறோம், அது மைனஸ். அப்புறம் இந்த சியூடோஸ்கோலார் வெக்டார் இன்னொன்று இருக்குது என்னென்னா, இந்த ஃபெர்மியான்ஸ்னால் உருவாக்கப்பட்ட காம்போசிட் பார்ட்டிகள் இருக்குது, அந்த காம்போசிட் பார்ட்டிகளுக்கு சார்ஜ் காஞ்சிகேஷன் உண்டு. அதனுடைய ஈக்குவேஷன் என்னென்னா, மைனஸ் ஒன் பவர் எல் ப்ளஸ் எஸ், எல்லுங்கிறது ஆர்பிட்டல் ஆங்குலர் ஆங்குலர் மூமெண்டம் குவாண்டம் நம்பர், எஸ்ங்கிறது ஸ்பின் ஆங்குலர் மூமெண்டம் குவாண்டம் நம்பர். ஸோ இங்கே வந்து சூடோஸ்கோலார்னா என்னென்னா, எஸ் ஈக்குவல் டு ஜீரோ எல் ஈக்குவல் டு ஜீரோ, எஸ் ஈக்குவல் டு ஜீரோ எல் ஈக்குவல் டு ஜீரோ, எஸ் ஈக்குவல் டு ஜீரோ எல் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டப்போ மைனஸ் ஒன்று பவர் ஜீரோ ஒன்றுன்னு ஆகிடும். இதுக்கு மைனஸ் ஒன்று ஏற்கனவே வச்சுருட்டேன், இதுக்கு ப்ளஸ் ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு ஒன்று எல் ஈக்குவல் டு ஜீரோ, எஸ் ஈக்குவல் டு ஒன்று எல் ஈக்குவல் டு ஜீரோங்கிறப்ப எஸ் ஈக்குவல் டு ஒன்று எல் ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ ஒன்று ஒன்றுங்கிறப்ப இது மைனஸ் ஒன்று வருது. இங்கே ப்ளஸ் ஒன்று சொல்லிட்டான், இங்கே வந்து எல்லுங்கிறது ஒன்றுன்னு இருக்கிறனால, சாரி எஸ்ங்கிறது ஒன்றுன்னு இருக்கனால மைனஸ் ஒன்று பவர் ஒன்று, இது வந்து ஜீரோ இருக்குது, மைனஸ் ஒன்று பவர் ஒன்றுங்கிறது மைனஸ் ஒன்று, ஸோ இது மைனஸ் ஒன்று.
ஸோ இந்த மூணு வந்து வேறு விதமான டெஃபினிஷன். சார்ஜ் கான்ஜிகேஷன்னால எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு மைனஸ் ஆகுது. காம்போசிட் பார்ட்டிகளுக்கு ஃபார்முலா மைனஸ் ஒன்று பவர் எல் பிளஸ் எஸ் தான் சார்ஜ் கான்ஜிகேஷன் குவாண்டம் நம்பர். சார் அப்போ இவங்களுக்கெல்லாம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் இருக்காது, எஸ் வந்து நீ ஆஃப்னு போடுறப்ப மைனஸ் ஒன் பவர் ஆஃப்னு வரும், இமேஜினரி நம்பர்னு வரும். ஸோ அதனால் இதுக்கெல்லாம் வந்து நாட் அப்ளிகேபிள். போத் பேரிட்டி அண்ட் சார்ஜ் கான்ஜிகேஷன் குவாண்டம் நம்பர்ஸ் ஆர் மல்டிப்ளிகேட்டிவ். எக்ஸாம்பிள், பை ஜீரோங்கிற மேசான் வந்து ரெண்டு ஃபோட்டானாக வெளியே விடுது. சார்ஜ் கான்ஜிகேஷன் பார்த்தீங்கன்னா பை ஜீரோவுக்கு வந்து பிளஸ் ஒன்று, இப்போ தான் சொன்ன பாருங்க, சார்ஜ் கான்ஜிகேஷன் பிளஸ். ஸோ இதுக்கு வந்து சார்ஜ் கான்ஜிகேஷன் குவாண்டம் நம்பர் பிளஸ். காமாவுக்கு சார்ஜ் கான்ஜிகேஷன் இப்போ தான் சொன்னேன், ஏன்னா அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டினால் உருவாக்கப்பட்டது, அதனுடைய சார்ஜ் கான்ஜிகேஷன் மைனஸ், இதனுடைய சார்ஜ் கான்ஜிகேஷன் மைனஸ். பேரிட்டியும் சார்ஜ் கான்ஜிகேஷனும் மல்டிப்ளிகேட்டிவ், இங்கே ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது அதனால் இதை ரெண்டையும் பெருக்கணும், இங்கேயும் ரெண்டுதுன்னா அதை மாதிரி பெருக்கணும். ஸோ இங்கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இன்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் கன்சர்வ்ட் ஆகுது இந்த ஈக்குவேஷனில். ஸ்ட்ராங்கு அண்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷனில் சார்ஜ் கான்ஜிகேஷன் மாறாது, லெஃப்ட் சைடில் என்ன இருக்குதோ அதான் ரைட் சைடில் இருக்கும். ஸோ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா பை ஜீரோவை வந்து மூணாக மாறாது. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிள் இல்லை. ஏன் மூணாக மாறாது? இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷனாக காமாவாக வருது. பை ஜீரோ வந்து மூணு காமாவாக வருது, ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன். ஏன்னா இதில் வந்து பை ஜீரோவில் வந்து குவார்க் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இங்கே மைனஸ் ஒன்று இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் டைம்ஸ் மைனஸ் ஒன் டைம்ஸ் சாரி இங்கே ப்ளஸ் ஒன் இஸ் நாட் ஈக்குவல் டு இதனுடைய சார்ஜ் கான்ஜிகேஷன் இஸ் ப்ளஸ் ஒன், இதனுடைய சார்ஜ் கான்ஜிகேஷன் மைனஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், மூணையும் இருக்குன்னா மைனஸ் ஒன் வரும். ஸோ ப்ளஸ் ஒன் வில் நாட் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன், ஸோ திஸ் ரியாக்ஷன் வில் நாட் ஹேப்பன். இருக்கட்டும் சார். அப்போ பேரிட்டியில் என்ன சார் அப்படின்னா, பேரிட்டியில் நம்ம போட்டு பார்த்தோம்னா இதுக்கு மைனஸ்ன்னு போட்டிருந்தோம், பேரிட்டி மைனஸ் போட்டுருவோம் ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் உண்டு, சாரி இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் உண்டு. ஸோ இது ஏற்கனவே சார்ஜ் கான்ஜிகேஷன் எக்ஸ்பிளைன்டு ஆல்ரெடி. இன்டென்சிக்கு பேரிட்டி பார்த்தோம்னா இந்த மைனஸ் ஒன்று தான் இருக்கணும், மைனஸ் ஒன்று இன்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுங்க, இங்கே மைனஸ் ஒன்று தானே இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த மைனஸ் ஒன் ஃபார் எக்ஸைட்டட் ஸ்டேட். பை ஜீரோ எக்ஸைட்டடாக இருந்து தான் இருந்தால் தான் அது ரெண்டு காமாவை உருவாக்குது. அதில் ஒரு மைனஸ் ஒன் பவர் எல்லுன்னு ஒன்று ஒரு குவான்டிட்டி ஒன்று, அதாவது இதில் இதில் இருக்கிற மாதிரியே சார்ஜ் கான்ஜிகேஷனில் இருக்கிற மாதிரியே அதிலே வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டேமு இன்ட்ரின்சிக் பேரிட்டி கூட ஆட் பண்ணது பெருக்கிற மாதிரி வரும். அதுதான் இந்த மைனஸ் ஒன்று பவர் எல்லுன்னு வரும். ஆர்பிட்டல் ஆங்குலர் மூமெண்ட்டாக இருக்கிறதுனால எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இது ஒரு மைனஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவாக வரும். அதனால் சார்ஜ் கான்ஜிகேஷன் அண்டு பேரிட்டி ரெண்டுமே வந்து இந்த இன்ட்ராக்ஷன்ஸில் வந்து கன்சர்வ்ட் ஆகுது. சரிங்க சார், பழைய கதைக்கு நான் திரும்ப வரேன். இதே ஸ்டோரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த ஸ்டோரி நம்ம அன்னைக்கு சொல்கிறப்ப இந்த படத்தில் என்ன பண்ணால் இந்த ரெண்டையும் எடுத்து இங்கே போட்டிருந்தேன், இந்த ரெண்டையும் எடுத்து இங்கே போட்டிருந்தேன். ஆனால் கேஸ் ஒன்று பாசிபிள் இல்லை, கேஸ் டூ தான் பாசிபிள்னு சொல்லியிருந்தேன். இப்போ சும்மா எனக்கு படத்துக்கு இப்படி போட்டால் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு இதுக்கு இங்கே போட்டு இதை இங்கே மாற்றி போட்டு இதை கேஸ் ஒன்று இது கேஸ் டூன்னு வச்சுக்கிட்டேன். கேஸ் ஒன்று பாசிபிள், கேஸ் டூ இம்பாசிபிள் அப்படின்ட்டு. இது நேற்று நடந்த ஸ்டோரி, அன்றைக்கு நடந்த கதை. கேஸ் ஒன் இஸ் ஒன்லி பாசிபிள், அதாவது கோபால்ட் 60 வராதவங்க கட்டுக்கோங்க. கோபால்ட் 60 வந்து இதை மாதிரி பீட்டா டிகேல போகிறப்ப நிக்கலாகவும் எலக்ட்ரானாகவும் ஆன்டி நியூட்ரினாகவும் வருது.
அதில் வந்து மொமெண்டம் வந்து கன்சர்வ்ட் ஆகணும். இது எல்லாமே ரெஸ்ட் பார்ட்டிக்கிள், அதனால் இது மொமெண்டம் கன்சர்வ்ட் ஆனிச்சுன்னா ஒன்று இப்படி போணுச்சுன்னா ஒன்று இப்படி போகணும். இந்த ரெண்டு பார் இதெல்லாம் மொமெண்டம் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ டோட்டல் மொமெண்டம் வந்து கன்சர்வ்ட் ஆகணும்னா ஒன்று அந்தாண்டா போணுச்சுன்னா ஒன்று இப்படி ஆப்போசிட்டில் வரும், ஒன்று இப்படி இப்படி அல்லது இப்படி இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும். ஸோ இந்த பாசிபிள் கேஸில் பார்த்தோம்னா இந்த ஆன்டி நியூட்ரினோ வந்து ஸ்பின்னும் மொமெண்டமும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அப்படி இருந்துன்னா அது பேர் ரைட் ஹேண்டட்னஸ். ஆன்டி நியூட்ரினோ வந்து ரைட் ஹேண்டடாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி ரைட் ஹேண்டடாக இருந்தால் தான் ஆன்டி நியூட்ரினோனா ரைட் ஹேண்டடாக தான் இருக்கும், மற்ற பார்ட்டிகளும் மாறி மாறி இருக்கலாம். அதனால் இந்த கேஸ் வந்து பாசிபிள். பேரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனால் என்ன மாறுது அப்படின்னா மொமெண்டம் மாறுது. ஸோ இப்படி இருந்ததுன்னா இப்படி மாறும், இப்படி இருந்ததுன்னா இப்படி மாறும். ஸோ அண்டர் பேரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனால் இந்த மொமெண்டம் மாறுதுனால டைரக்ஷனை மாற்றிருக்கிறோம். மிரரில் பார்த்தோன்னா இது சேமாக இருக்கும், ஸ்பின் எல்லாம் மாறும், அவ்வளோதான். கான்செப்ட்டு சேம் தான். அப்போ இங்கே மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர், இது பேரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனால் மொமெண்டம் சேஞ்ச் ஆகிருக்கு. கேஸ் டூ நாட் பாசிபிள். ஏன்னா இங்கே வந்து ஸ்பின்னு மேலே நோக்கி இருக்குது, இங்கே கீழே நோக்கி இருக்குது ஆன்டி நியூட்ரினோவில். அப்போ இது லெஃப்ட் ஹேண்டட் ஆன்டி நியூட்ரினோ, லெஃப்ட் ஹேண்டட் ஆன்டி நியூட்ரினோ கிடையாது. ஆனால் ரெண்டாவது கேஸ் பாசிபிள் இல்லை. இது ஏற்கனவே சொன்ன கதை தான். கேஸ் ஒன் இஸ் ஒன்லி பாசிபிள் பிகாஸ் ஆன்டி நியூட்ரினோ இஸ் ரைட் ஹேண்டட் ஒன்லி. பேரிட்டி இஸ் வயலேட்டட் பிகாஸ் ஆஃப் ஆன்டி நியூட்ரினோ இஸ் ரைட் ஹேண்டட்னஸ்னால அது லெஃப்ட் ஹேண்டடாக இருக்க முடியாதுங்கனால அது வயலேட் ஆகுது. இது ஏற்கனவே சொன்ன கதை தான், இருக்கட்டும். ஸோ இது அன்னைக்கு ஏற்கனவே சொன்ன கதை. கேஸ் டூ நாட் பாசிபிள், அதனால் பெருக்கல் போட்டு வச்சுருக்கிறோம். ஸோ பேரிட்டி இஸ் வயலேட்டட், திஸ் இஸ் அ வீக் இன்ட்ராக்ஷன் இன் பீட்டா டிகே, பேரிட்டி இஸ் வயலேட்டட். ஒரு எப்படி உருவாகுதோ அதுக்கு பேரிட்டி கொடுத்து பார்த்தோம்னா அந்த சிமெட்ரியில் வந்து அது நிகழாது. சார் இதே இதை சார்ஜ் கான்ஜிகேஷனில் வச்சு பார்த்தா என்ன சார் அப்படின்னா, பேரிட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இந்த அசஹோல் இதிலிருந்து இது வர, இதை விட்டு இது இது இம்பாசிபிள், இதிலிருந்து இது வர எல்லாத்துக்கும் சார்ஜ் வர்ற இடத்தெல்லாம் ஆன்டி சார்ஜ் போடுறோம், பார்ட்டிகுலர் இடத்துலாம் ஆன்டி பார்ட்டிகிள் போடுறோம், சார்ஜ் இருக்கிற இடத்துலாம் ஆன்டி சார்ஜ் அதாவது நெகட்டிவ் சார்ஜ் போடுறோம். போட்டால் என்ன ஆகும், ஆன்டி கோபால்ட்டு வரும். கோபால்ட்டுனுடைய நியூக்ளியஸு புரோட்டான் நியூட்ரானெல்லாம் உருவாக்கப்பட்டதே அது ஆன்டி புரோட்டான் ஆன்டி நியூட்ரானெல்லாம் உருவாக்கி ஆன்டி கோபால்ட்டு வரும். சரி ஆன்டின்னு பேரை சேர்த்துட்டே வரணும், நல்ல பேராக இருக்குது ஆன்டி கோபால்ட். இங்கே ஆன்டி நிக்கல் வரும், வேறு ஸ்பின்னு மாறாது. ஸோ படத்தில் இதே இது நான் சார்ஜ் கான்ஜிகேஷனில் படம் போடணுன்னா இதே படத்தை தான் போடுவேன். பேரை மட்டும் கோபால்ட் அறுவதுக்கு போல ஆன்டி கோபால்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த பேருக்கு மட்டும் பேரை மாற்றுவேன் ஆன்டி கோபால்ட்டு. இதை நிக்கல்னு ஆன்டி நிக்கலுங்க பேரை மாற்றுவேன். எலக்ட்ரானுக்கு போல பாசிட்டான்னு சொல்லுவேன் அல்லது ஆன்டி பை எலக்ட்ரான்னு சொல்லுவேன். ஆன்டி நியூட்ரினோவுக்கு ஆன்டி ஆன்டினா நியூட்ரினோ வந்துடும், ஆன்டி நியூட்ரினோக்கு ஆன்டி பார்ட்டிகள் வந்து நியூட்ரினோ. ஸோ நியூட்ரினோன்னு சொல்லுவேன். ஸோ சார்ஜ் கான்ஜிகேஷனால் இதே படத்தை தான் போடுவோம். இதுவரை இதே படத்தை போட்டுட்டு பேரை மட்டும் மாற்றுவோம். ஆன்டி கோபால்ட்டு, ஆன்டி நிக்கல், பாசிட்ரானு, நியூட்ரினோ அப்படின்னு மாற்றுவேன். அப்படி இருக்கிறப்ப இந்த இது இந்த கேஸ் ஒன்று பாசிபிள் இருக்காது. ஏன்னா கேஸ் ஒன்று வந்து என்னென்னா ரைட்டு ஹேண்டடு, இந்த ஸ்பின்னும் மொமெண்டமும் சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இது ரைட்டு ஹேண்டடு, ஆன்டி நியூட்ரினோ ரைட் ஹேண்டட், நியூட்ரினோ லெஃப்ட் ஹேண்டட். ஸோ நியூட்ரினோ லெஃப்ட் ஹேண்டட் இருக்கனால கேஸ் ஒன்று வந்து பாசிபிள் இல்லாமல் ஆகிடும். ஸோ பேரிட்டி இங்கே வயலேஷன் ஆகுது, சார்ஜ் கான்ஜிகேஷனும் வயலேஷன் ஆகுது. ஸோ ரைட் ஹேண்டட் நியூட்ரினோ நாட் பாசிபிள். அப்போ இந்த கேஸ் ஒன்று வந்து இந்த கேஸ் ஒன்று அப்படியே சார்ஜ் கான்ஜிகேஷன் பண்ணோம்னா வரக்கூடிய என்ன வருதோ அது ஃபிசிக்கலாக பாசிபிள். இதே இதை பேரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணால் வரக்கூடியது இருக்க அதுவும் ஃபிசிக்கலாக பாசிபிள் இல்லை. ஸோ இந்த வீக் இன்ட்ராக்ஷன் பீட்டா டிகேல இந்த பர்டிகுலர் கேஸில் சார்ஜ் கான்ஜிகேஷனும் ஒபே ஆகலை, பேரிட்டியும் ஒபே ஆகலை, செப்பரேட்டாக ஒபே ஆகலை. பி அண்ட் சி ஆர் செப்பரேட்லி வயலேட்டட், ரெண்டுமே ஒபே பண்ண முடிஞ்சுது இந்த பீட்டா டிகே, தனித்தனியாக ஒபே பண்ண மாட்டேங்குது. பட் சிபி இஸ் நாட் வயலேட்டட், சிபி வந்து நாட் வயலேட்டட் சார். ரெண்டையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா வயலேட் ஆகாது. நான் சார் இதுவரை சொன்னீங்க புரிஞ்சுது, சிபினா ரெண்டையும் சேர்த்து செய்கிறோம். இப்போ வந்து என்னென்னா இதுவரை இப்போ வந்து சார்ஜ் கான்ஜிகேஷன் போட்டிருக்கிறான், இதுவரை உனக்கு வந்திருக்கு, இதுவரை வந்திருக்கு,
படங்கள் எல்லாம் இது, படம் எல்லாம் இது, பேர் மட்டும் ஆண்டி கூபால்ட் ஆண்டி நிக்கல் ஆண்டி மாதிரி படம் மட்டும் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். சார்ஜ் கான்ஜுகேஷன் மட்டும் பார்த்துருக்குறேன். இப்படி பார்த்தீங்கன்னா பேரிட்டி மட்டும் பார்த்துருக்குறோம். சார்ஜ் கான்ஜுகேஷனும் பேரிட்டியும் சேர்த்து பார்த்தால், இப்போ சார்ஜ் கான்ஜுகேஷன் பார்த்தாச்சு, இது கூட அடிஷனலாக பேரிட்டி பார்க்குறப்ப இப்படி மாறிப்போம், மொமெண்டம் இப்படி மாறிப்போம். அப்படி மாறுறப்ப இங்கே நியூட்ரினோ இருக்குது, சார்ஜ் கான்ஜுகேஷனும் பண்ணியாச்சு, பேரிட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ணியாச்சு. அப்போ நியூட்ரினோ இருக்கும், நியூட்ரினோனுடைய ஸ்பின்னு வந்து மேலே நோக்கி இருக்குது, மொமெண்டம் கீழே நோக்கி இருக்குது. ஸோ இது லெஃப்ட் ஹேண்டட் நியூட்ரினோ பாசிபிள். ஸோ சிபி இஸ் நாட் வயலேட்டட். முதல்ல நான் சார்ஜ் பார்க்க மாட்டேன், நான் பேரிட்டி முதல்ல பார்த்துட்டு ரெண்டாவது சார்ஜ் பார்க்குறனாலும் அதே மாதிரி இந்த கேஸு வந்திருக்கும். அந்த கேஸுக்கு சார்ஜ் கான்ஜுகேஷன் பாடுறப்ப இது நம்ம சொன்னது இதே இருக்கும். ஸோ இதே படம் சிபி போட்டின்னா இது இருக்காது, இது இது வந்துடும். ஸோ நியூட்ரினோ வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கனால அது பாசிபிள். ஸோ இந்த வீக் இன்ட்ராக்ஷன் பர்டிகுலர்லி இன் திஸ் கோபால்ட் 60 பி அண்ட் சி ஆர் செப்பரேட்லி வயலேட்டட். தனித்தனியாக பார்த்தா பேரிட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் வந்து வயலேஷன் ஆகுது. பேரிட்டினால் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அது ஃபிசிக்கலாக நடக்குமானா நடக்காது. சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அது ஃபிசிக்கலாக நடக்குமானா நடக்காது. ஆனால் சார்ஜையும் பேரிட்டியும் மாற்றி போட்டு நடக்குமானா நடக்கும். ஒரு முக்கியமான நோட், இன் ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் சி அண்ட் பி ஆர் செப்பரேட்லி கன்சர்வ். ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன்லாம் சி அண்ட் பி ஆர் செப்பரேட்லி கன்சர்வ். ஏற்கனவே பழைய கதை நம்ம சொல்லியிருக்கிறோம், வெகு காலமாக இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, பேரிட்டி வந்து வயலேஷன் ஆகாது, சார்ஜ் கான்ஜுகேஷன் வயலேஷன் எந்த இதுலேயுமே ஆகாதுன்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ யாங் அண்டு லீங்கிறவங்க வந்து தான் வீக் இன்ட்ராக்ஷனில் வந்து பேரிட்டி வயலேஷன் ஆகலாம், அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. அதில் வியூங்கிறவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு செஞ்சு அதன் மூலமாக பேரிட்டி வயலேஷன் ஆச்சுன்னு பார்த்தாங்க, ப்ரூவ் பண்ணாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதுபடி சார்ஜ் கான்ஜுகேஷனும் பேரிட்டியும் செப்பரேட்டாக வயலட் ஆகுது வீக் இன்ட்ராக்ஷனில். இன் வீக் இன்ட்ராக்ஷன் சி அண்ட் பி ஆர் செப்பரேட்லி வயலேட்டட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த கேசஸ். எல்லா கேஸ்லேயுமே வீக் இன்ட்ராக்ஷனில் ரெண்டுமே தனித்தனியாக வயலேட் ஆகுது. அப்போ முதல்ல அவன் டவுட் பண்ணது வந்து பெரிய டவுட், வீக் இன்ட்ராக்ஷனில் ஆல்மோஸ்ட் ஆல் எல்லாமே சார்ஜ் அண்ட் பேரிட்டி வந்து செப்பரேட்லி வயலேட்டட். இன் வீக் இன்ட்ராக்ஷன் சிபிஆர் கம்பைன்ட்லி கன்சர்வ். நம்ம இப்போ சொன்னனே, ஏற்கனவே பார்த்தோமே, அதில் சியும் பியும் தனித்தனியாக பார்க்குறப்ப வயலட் ஆச்சு, சிபி வந்து கம்பைண்டாக பார்த்தோம்னா கன்சர்வ்டா. உடனே அந்த காலத்தில் மக்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டானோ, என்ன வந்துடுறாங்க அப்படின்னா, சிபி இஸ் கன்சர்வ்டு இன் ஆல் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. சி வந்து இங்கே செப்பரேட்டாக கன்சர்வ்ட் ஆகுது, பி இங்கே செப்பரேட்டாக கன்சர்வ்ட் ஆகுது, சியும் பியும் பெருக்கினாலும் செப்பரேட்டாக கம்பைண்டாகவும் கன்சர்வ்ட் ஆகும் இன் ஸ்ட்ராங் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன். பட் இந்த வீக் இன்ட்ராக்ஷன் சி அண்ட் பி ஆர் செப்பரேட்லி வயலேட்டட், வெரியஸ் சிபி கம்பைன்ட்லி கன்சர்வ்ட் இன் வீக் இன்ட்ராக்ஷன். அப்போ சிபி இஸ் கன்சர்வ்ட் இன் ஆல் ரியாக்ஷன்ஸ், வெதர் இட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்ட்ராங் ஆர் வீக் இன்ட்ராக்ஷன், வாட் எவர் மே பி த கேஸ் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. ஆனால் அதுவும் உண்மை இல்லை. So, CP, in weak interaction, CPR combined conserved in almost all the cases. அப்போ ஏதோ ஒரு கேஸில் சிபி வயலேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. இதில் ஜெல்மேனுடைய ஒர்க்கு சூப்பரான ஒர்க்கு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சிபிஆர் கம்பைன்ட்லி கன்சர்வ்டு இன் வீக் இன்ட்ராக்ஷன் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த கேசஸ், ஏதோ ஒரு சில கேஸில் சிபி வயலேட் ஆகும். அப்கோர்ஸ் இன் வீக் இன்ட்ராக்ஷன் சி அண்ட் பிஆர் செப்பரேட்லி வயலேட்டட் இன் ஆல் த கேசஸ், இது ஆல்மோஸ்ட் இது ஆல்மோஸ்ட் இன் ஆல் த கேசஸ். ஸோ வீக் இன்ட்ராக்ஷனாக சிபி வந்து அதனுடைய சிக்னேச்சர், வீக் இன்ட்ராக்ஷனுடைய முத்திரை, என்ன முத்திரைனா சியும் பியும் வயலட் ஆகும், கம்பைண்டாக வயலட் ஆகாது. ஆனால் கம்பைண்டாகவும் வயலட் ஆகக்கூடிய வீக் இன்ட்ராக்ஷன் இருக்கு தான் செய்யுது. இன் வீக் இன்ட்ராக்ஷன் சிபி இஸ் கம்பைன்ட்லி வயலேட்டட் ரேர்லி, வேற ஒன் ஆர் டூ கேசஸில் வீக் இன்ட்ராக்ஷன் சிபி இஸ் கம்பைன்லி கன்சர்வ்டு தான் நிறையா, மேக்ஸிமம் 99% கம்பைன்டாக வந்து வீக் இன்ட்ராக்ஷனில் சிபி கன்சர்வ்டு தான். ஒரு சில ரியாக்ஷனில் இன் வீக் இன்ட்ராக்ஷன்
சிபி இஸ் கம்ப்ளைன்ட்லி வயலேட்டட். அந்த ஒரு சில ரியாக்ஷன் சிபி இஸ் வயலேட்டட் இன் செகண்ட் ஆர்டர் வீக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கே ஜீரோங்கிறது ஆன்டி கே ஜீரோவா, கேஆன்னு இருக்கு, கேஎம்எஸ்ஆன் இருக்குது, கே ஜீரோ ஆன்டி கே ஜீரோவாக மாறுது. அப்படி மாறுறப்ப இந்த சிபி சார்ஜ் கான்ஜிகேஷன் பேரிட்டி ரெண்டுலேயும் போட்டோம்னா அந்த நம்பர் இதுக்கு வரமாட்டேங்குது. ஸோ சிபி இஸ் வயலேட்டட் இன் செகண்ட் ஆர்டர் வீக் இன்ட்ராக்ஷன். இதை மட்டுமே நம்ம பேசணும்னா இதுக்கே ஒரு கிளாஸ் வேண்டியது இருக்கும். டைம் இருந்ததுன்னா நான் சிபி வயலேஷன் தனியாக ஒரு நாள் வரேன்.